வணக்கம் மக்களே, வாங்க ஊருக்குள்ள என்னெல்லாம் சம்பவம் நடந்திருக்குன்னு பாத்துருவோம். என்னையா இது வர வர உங்க அலும்புக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு கேக்கணும்னு தோணுது. இந்த யூடியூப் பக்கம் வரக்கே கொஞ்சம் கடுப்பா இருக்குங்க. வெளியில பார்த்தா தம்மையில ஐயோ அதிர்ச்சி, மிகப்பெரிய செய்தி அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்படித்தான் நானும் நிறைய நியூஸ் பார்த்து ஏமாந்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பா ஏமாந்திருப்பீங்க. அப்படி ஏமாந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த டைம் 5 முதல் இடங்களை பிடித்த தம்மை பத்தி இந்த வீடியோல பாத்துருவோம். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவ நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1 ஆ? நல்லா இருந்த நம்ம சச்சினுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற வகையில இந்த தம்மையில் இருக்குங்க. சச்சினுக்கு என்ன ஆச்சு? உண்மையை உடைத்த மருத்துவர், ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல. வெளியில பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து பேட்டி கொடுக்கறாரு. அடுத்து சச்சின் மாதிரி யாரோ இருக்காங்க, ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. ஆனா அதை பார்த்தா யாரோ வயசான தாத்தா மாதிரி இருக்கு. பக்கத்துல 3 பேர் ரிப்போர்ட் வேற வச்சுட்டு நிக்கிறாங்க. இந்த அளவுக்கு சச்சினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கதுல. அது கூட தாங்கிக்கலாம். நம்ம செம்பருத்தி சீரியல் சபானாவுக்கு என்னாச்சு பாஸ்? சாக்கு பத்தல, சாக்கு பத்தல. பாஸ் என்னாச்சு பாஸ்? மருத்துவமனையில தீவிர சிகிச்சைன்னு போட்டு இருக்காங்களே, இத தாங்க தாங்கவே முடியல. சட்ட கிழிஞ்சிருந்தோம். அதுக்கு பாருங்க, ஒரு ஊரே கூடி வந்து சபானாவுக்காக நின்னுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி என்னையா நம்ம சபானா காச்சு அப்படின்னு சொல்லி நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஒண்ணு, இந்த மருத்துவர் பேட்டி கொடுக்கறத நான் எல்லா வீடியோலயும் பாக்குறேன். யாருதான் இவரு அப்படிங்கற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நோயாளி வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ். அது யாரு? நம்ம மாதவனா? அவர் பார்த்தாருன்னா நிஜமா ரொம்பவே வேதனைப்படுவாரு. சும்மாரா, நானே நொந்து போயிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனிருத்துக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் திடீர் திருமணம், வெளியான அதிர்ச்சி வீடியோன்னு போட்டு, அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, ஏதோ இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா. விஜய் சாருக்கு எடிட் பண்ணியிருக்காங்க, அனிருத்தோட தலையை எடிட் பண்ணியிருக்காங்க. என்னையா உங்க எடிட்டிங்க்கு ஒரு அளவே இல்லையா. எப்படி யாரையா நீ எங்களுக்கே பார்க்கணும்னு தோணுதே அப்படின்னு கேட்கணும் போல தோணுதுங்க. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா உண்மையா வேற லெவல்ல இவங்களா பண்றாங்க இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க.